இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ரவை, அரைத்த சர்க்கரை, ஏலக்காய், நெய். ஒரு பாத்திரத்தில் ரவையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. வறுத்த ரவையும் ஏலக்காயும் ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்ச ரவையும் சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு பண்ண நெய்யும் முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். சுவையான ரவா லட்டு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க.